Let's go. Yeah. I'm like an addict. Do I gotta have it? I ain't even playing. Got a really bad habit. If it. வணக்கம் நண்பா. மாஸ்டர் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய் கூட்டணியில் உருவாகும் இரண்டாவது படம் தளபதி 67. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்காலிகமாக தளபதி 67 என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்று சைலண்டாக தொடங்கப்பட்டுள்ளது. சான்ஸ்கிரிட் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்வதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து இயக்குனரும் நடிகருமான மனோபாலா தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, தளபதி 67 படத்தின் படப்பிடிப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் எங்கள் தளபதியை சந்தித்தேன். அதே எனர்ஜி முதல் நாள் படப்பிடிப்பு முழுவீச்சில் நடக்கிறது. தூள் என்று பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த படத்தில் மனோபாலாவும் நடிப்பதாக தெரிகிறது. எனினும் தளபதி 67 படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க வாரிசு படம் இன்று சென்சாருக்கு சென்றுள்ளது. ஒரே நாளில் தளபதி விஜய் குறித்து இரண்டு அப்டேட் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் என்ன, இன்னும் வாரிசு படத்தின் ட்ரெய்லர் மட்டும் வெளியாகவில்லை. இயக்குனர் வம்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள வாரிசு படத்தில் தளபதி விஜயுடன் இணைந்து ராஷ்மிகா வந்தனா, பிரகாஷ் ராஜ், பிரபு, சரத்குமார், ஷியாம், ஸ்ரீகாந்த், சதீஷ், யோகி பாபு, ஜெயசுதா, விடிவி கணேஷ், கணேஷ் வெங்கட்ராமன், சம்யுக்தா, குஷ்பு, சங்கீதா, எஸ் ஜே சூர்யா, ஸ்ரீமன் ஆகியோர் பலர் நடித்துள்ளனர். தமன் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இவரது இசையில் வந்துள்ள ஒவ்வொரு பாடல்களும் ரசிகர்களை பிரமிக்க வைத்துள்ளது. அதிலேயும் ரஞ்சிதமே, ஜிமிக்கு பொண்ணு, தி தளபதி, வா தலைவா ஆகிய பாடல்கள் யூடியூபில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சமீபத்தில் வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்தது. இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி வாரிசு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இது குறித்து முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.